திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 40வது வார்டு இடுவம்பாளையம் பகுதியில் திமுக கவுன்சிலரின் கணவர் ஆனந்தன் சாலையோர வியாபாரிகளிடம் தினமும் 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் தர வேண்டும் என்று அடாபடி வசூல் செய்து வருகிறார். இவ்வாறு வசூல் செய்வது தவறு என்று அப்பகுதியில் ஆட்டோ ஸ்டாண்டில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அவரிடம் தொலைபேசி வழியாக கூறியுள்ளார். அதற்கு நேரில் வந்து பதில் சொல்கிறேன் என்று நேரில் வந்து அச்சில் ஏற்றப்பட முடியாத வகையில் கெட்ட கெட்ட வார்த்தையில் ஆட்டோ டிரைவரை பேசுகிறார். மேலும் தான் தினமும் மாநகராட்சியின் சுகாதார பணியாளர்களுக்கு செலவு செய்வதாகவும் அதற்கு தினமும் ரூபாய் 10,000 தேவைப்படுவதாகவும் அதற்காக யாரிடம் வேண்டுமானாலும் நான் வசூல் செய்வேன், யாரும் என்னை கேட்கக்கூடாது என்று கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறார். இவர் பேசிய ஆடியோ இணையத்தில் வைரலாகி பெரும் பேசு பொருளாகி வருகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அமைதியாக இருந்த இடுவம்பாளையத்தில் இவ்வளவு அக்கிரமங்கள் நடக்கிறது என வேதனை தெரிவித்தனர். தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து திமுக கவுன்சிலரின் கணவர்கள் அடாவடித்தனமாக செய்யும் செயல்கள் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஹலோ, யாருங்க? நான் தான் ஆனந்த் பேசுறேங்க. யாரு? ஆனந்த் பேசுறேங்க, கவுன்சிலர் வீட்டுக்காருங்க. சொல்லுங்க. என் பேரை போட்டு எதுக்கு வாட்ஸ்அப் போட்டிருக்கீங்க? ஏதோ எதுங்க என் பேரை போட்டு ஏதோ வாட்ஸ்அப் போட்டு அனுப்பிச்சிருக்கீங்க? எங்க கடையில போய் பானிபூரி விக்கிறவங்க கிட்ட போய் பணம் கேட்டிருக்கீங்க? யாரு? நீங்க எல்லாம் தான். நீங்க எங்க இருக்கிறீங்க? எதுங்க? நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? நான் இப்போ திருப்பூர்ல இருக்கிறேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.